ஹே ஹலோ, வெல்கம் டு சூப்பர் ஜி விலாக். பிக் பாஸ் வீட்டில் இரவு 8 மணி போல நமக்கெல்லாம் காட்சிப்படுத்தினாங்க. அப்பொழுது வந்து இந்த வார தலைவராக இருக்கக்கூடிய நிக்சன் வந்து பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு அறிவிப்பை வந்து படிக்கிறாங்க. என்ன அறிவிப்புனா, விஷ்ணுவுக்கு கோல்டு ஸ்டார் கிடைச்சிருக்கு. கார்டனில் வெளியே இருக்கக்கூடிய அந்த போர்டில் வந்து அவருக்கு ஃபோட்டோவுக்கு கீழே அந்த கோல்டு ஸ்டாரை வந்து ஒட்டுங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். இதுதான் நேற்றே பெரிய விவாதங்கள்லாம் போச்சு. அர்ச்சனா வந்து விஷ்ணுக்கிட்ட முரண்பட்டு நின்னாங்க, பெரிய வாக்குவாதங்கள்லாம் ஆச்சு. அந்த இடத்துல கோல்டு ஸ்டார் அவங்க என்ன ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் தான் இருக்கிறாங்க. விஷ்ணு, அர்ச்சனா, பூர்ணிமா எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அதனால் அங்கே வந்து இந்த கோல்டு ஸ்டார் அப்படிங்கிறது, ஹரிஸ் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பொழுது அவங்க வந்து ஸ்மால் பாஸ் வீட்டை வந்து தேர்வு செஞ்சு அந்த கோல்டு ஸ்டாரை கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கோல்டு ஸ்டாரை கொடுத்துருந்தாங்க. விஜயவர்மா அது எல்லாரும் சார்பாக அவங்க வந்து வாங்கினாங்க. அதை ஒட்டுமொத்தமாக ஒருத்தவங்களுக்கு தருணுங்கும் போது அது வந்து விஷ்ணு அங்கே வந்து அவருக்கு சாதகமாக நடந்துருச்சு எல்லாமே. ஏன்னா கூல் சுரேஷ் விஷ்ணுவுக்கு ஆனால் இந்த இரட்டை நிலைப்பாடு கொண்டவங்க அங்கே சில பேர் இருப்பாங்க, ஒருத்தவங்க ரெண்டு பேர். அதனால் ஓட்டே மாறிடும். அதனால் அது அர்ச்சனாவுக்கு கிடைக்கல, அது விஷ்ணுவுக்கே கிடைச்சிது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த கோல்டு ஸ்டார் அப்படிங்கிறது சரியான நபருக்கு கொடுக்கப்படுதா, இல்லை அந்த கோல்டு ஸ்டாரை வந்து அவங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு மேலே அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்களா, அதாவது ஒட்டுமொத்தமாக அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதால அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இந்த கோல்டு ஸ்டாரை பொறுத்தளவுக்கு. அதன் பின் காட்சிகளில் பூர்ணிமாவும் விஷ்ணுவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ரகசியம் பேசுகிறாங்க, அர்ச்சனாவை பற்றி பேசுகிறாங்க. பூர்ணிமா தான் பேசிகிட்டு இருக்காங்க, விஷ்ணு கேட்டுட்ருக்காங்க. எப்படி கவுக்கணும்னு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாத்ரூம்லாம் சரியாக க்ளீன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை பற்றி பூர்ணிமா ரவி வந்து விஷ்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூர்ணிமா ரவி வந்து வேறு யாராவது யாரை பற்றியாவது சொல்லியிருந்தால் வந்து விஷ்ணு அந்தளவுக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். அவங்க சொன்னது வந்து அர்ச்சனாவை பற்றி, அவர் சும்மா விடுவாரா சொல்கிறதும் சொல்லிட்டாங்க. அது உடனே அதை எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து கேட்கல, ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் வந்து ஓடி போய் நிக்சன் இங்கே வா, அவர் ஏதோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் ஏதோ செஞ்சு கொடுத்துட்ருக்காரு, வாப்பா 2 நிமிஷம் பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போய் பாத்ரூம்லாம் காட்டுறாரு. இங்கே பார் க்ளீனே பண்ணலை, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, கண்ணு தான் கேமரா, அப்படியே படம் பிடிச்சி வச்சுக்கோ, அடுத்த முறையெல்லாம் நடந்ததுன்னா படம் பிடிச்சி வச்சுக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அர்ச்சனாவை பற்றி தான். அதுக்கப்புறம் நிக்சன் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவர் வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பூர்ணிமா ரவி போட்டு கொடுக்கறதும் கொடுத்துட்டாங்க. அதை வந்து உடனே இவங்க சொல்லி போய் அவர் கேட்டதாக அர்த்தம் ஆகிடும் இல்லைங்களா, அது இவங்க மேலே ஒரு பெரிய குறையாயிடும் அப்படிங்கிறதுனால சொன்னதுமே ஏன் போய் கத்தி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, ஒரு ரகசியம் சொன்னால் அதை அப்படியே வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எப்பயாவது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும், என்னங்க இது உங்களை நம்பி அடுத்த முறை நான் எப்படி என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா ரவி விஷ்ணுக்கிட்ட முரண்பட்டு நிற்கிறாங்க. விஷ்ணு அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அப்பப்போ வச்சு செஞ்சு விடணும், அவருடைய வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும், வார்த்தையெல்லாம் நான் இப்படி தான் பேசுவேன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படிங்கிறத நான் மாற்றிக்க மாட்டேன், மாற்றிப்பேன், அகராதியில் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். பூர்ணிமா ரவிக்கிட்ட மட்டும்தான் அந்த பேச்சு தன்மையாக, மற்றவங்கிட்டலாம் பேசுகிறது கிடையாது. அதனால் அவர் அகராதி எந்த ஜென்மத்திலையும் மாறாது. பிக் பாஸ் வீட்டில் வெளியே போயும் மாறுமா அப்படிங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். அதனால் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவர் அகராதி என்றைக்கும் மாறாது, அவர் அகராதி அப்படியே தான் இருக்கும். பிக் பாஸ் வீட்லேயும் அவர் அப்படியே தான் வச்சுப்பாங்க, அது எப்படின்னே தெரியல. அவர்லாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது மற்றவங்களாம் இருக்கக்கூடாதா என்ன? அவங்களாம் இப்போ மாயா, பூர்ணிமா, இவர் நிக்சனு, விஷ்ணு இவங்கெல்லாம் இருக்கும்போது மற்றவங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்தால் என்ன குறை, நல்லா யோசிச்சு பாருங்கள். மற்றவங்க இருக்க தகுதி உள்ளவங்க, மற்றவங்க இவங்களே இருக்கிறாங்க, இவ்வளோ நாள் இருக்கிறாங்க, இன்னும் இருப்பாங்க போல், மற்றவங்கள மட்டும் ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? பூர்ணிமா ரவி கொஞ்சம் இந்த மாதிரி கோவப்பட்டு பேசும்போது விஷ்ணு, இல்லை இப்போ நீ சொன்னாதான பிரச்சனை, இதோ என் நண்பர், எனக்கு எப்பயுமே ஜாலரா போடுறவர் யார், கூல் சுரேஷ் அங்கே இருக்கிறாரு, அவர் வந்து ஒத்துப்பார், அவர் தான் சொன்னார், நான் சொன்னேன் என்னென்ன ஒத்துக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எப்போ இந்த ஆட்டத்துக்கே நான் வரல, அப்படிலாம் பண்ணால் பதனி வேலையாயிடும், நான் ஒரு காலத்துலேயும் பதனி வேலையை பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக அது எனக்கு பிடிக்காது, நான்லாம் ஒரு நேர்மையாக விளையாடக்கூடியவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது, அவர் ஒத்துக்கலை. இதே பழைய கூல் சுரேஷ்னா ஒரு வேலை ஒத்துருந்துருக்கலாம், இப்போல்லாம் ஒரு வேறு மாதிரி ஆகிட்டாருங்க. 2 நாளாக நானாக கண்டிப்பாக ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன், எனக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேச வந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் கிடச்சிருச்சு அவருக்கு. அது வந்து வார இறுதி நாட்கள் அந்தளவுக்கு பாதிப்பு அவரை வந்து உள்ளாக்கலை அப்படிங்கிறதான் அர்த்தம்.
அவருக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணாதான் அது வந்து வெளியே இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. சும்மா கத்திக்கிட்டே அவ்வளோ நாள் இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு முடிவோடு இருக்கிறாரு. அதனால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். இப்போ போய் கேட்டால் அவர் வேறு மாதிரி ஆகிட்டார். இப்போ கோல் சுரேஷும் ஒத்துக்கல. அதனால் பூர்ணிமா ரவி வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி சொன்னேன், நீ வந்து இப்படி பண்ணிட்டியே, இப்போ போய் நீ கேட்டதுனால நான் சொன்னதாக தான் நாங்கள் அர்த்தம் படுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு சொல்கிறாங்க. இதில் கவலை என்ன இருக்குது, இங்கே சொன்னது வந்து அர்ச்சனாவை பற்றி, அதுவும் ஒரு நல்ல விதமாக ஏதாவது சொல்லிட்டு அதை போய் தப்பாக கேட்டிருந்தா, நான் நல்லா தானே சொன்னேன் தப்பாக கேட்டேன்னு கவலைப்படலாம். அடுத்தவங்களுக்கு பார்த்து போட்டு கொடுக்குறீங்க, இதுதான் வந்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாயாவும் நீங்களும், அப்போ வந்து இதுதான் நடக்கும், அதனால் எது பண்ணுறோமோ அது தானே அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும், இதில் கவலைப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த அடிப்படையில் வந்து இவருக்கு விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் விவாதங்கள்லாம் போகுது. சொன்னது தப்பு, சாரி அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க பூர்ணிமா ரவி. அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த பக்கம் சமையலில் ஏதோ பயங்கரமாக சமைக்கிற மாதிரி பூர்ணிமா ரவி நின்றுப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்டூல், அது மேலே ஏறி உட்காந்துப்பாங்க மாயா. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை நின்றுட்டு இருப்பாங்க பெரும்பாலும். இந்த பக்கம் இருக்கிறவங்களை விடுங்க, அந்த பக்கம் இருக்கிற பூர்ணிமா வந்து சமைக்கிறாங்களோ இல்லையோ பேசிக்கிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, மாயா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது சண்டை போடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க, பரிமாறுறது கிடையாது. சொல்லப்போனால் அங்கே நின்று பெரிய வேலை தான் பார்க்குறாங்க, சமையல் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போவும் அந்த மாதிரியான காட்சிகள் தான் காட்சிப்படுத்தினாங்க. இந்த ஏன்னா இப்போ விஷ்ணு பிரச்சனை போகுது, ஏதாவது விஷ்ணுவை பற்றி இந்த மாதிரி அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி சமைச்சிக்கிட்டு இதை தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. கூல் சுரேஷ் அந்த பக்கம் வராங்க, மாயாவுக்கும் கூல் சுரேஷ் தான் ஆகாது இப்போ, அது சந்தர்ப்பவாத ஒரு பகை, சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் பிக்பாஸ் வீட்டில் இருக்குது. தேவைன்னா அவங்க குடிப்பாங்க, தேவைங்கன்னா அப்புறம் சண்டை போட்டுப்பாங்க. என்ன அது ஏற்கனவே மைக்கை அவர் கழட்டி வச்சுட்டு வெளியே போய் உட்காந்துருக்கும் போது நிக்சங்கிட்ட சொல்லி அவங்க போய் கேட்க சொன்னாங்க இல்லைங்களா, அது ஒரு ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டார் இப்போ கேள் அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்னாங்க நிக்சன்கிட்ட. அதுக்கப்புறம் நிக்சன் போய் கேட்டார், அந்த வருத்தம் இருக்குது. மாயா சொல்லி கேட்க சொல்லி நிக்சன் கேட்டது வந்து கூல் சுரேஷுக்கு தெரியும், அதனால் அந்த கூல் சுரேஷுக்கும் மாயாவுக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஏதோ இருக்குது. அந்த அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல ஏதோ விவாதங்கள் போகுது. அதன் பின் காட்சிகளில் நிக்சன் கூல் சுரேஷ் இருக்கிறாங்க, அந்த பக்கம் ஒரு டீமாக வந்து தினேஷ் மணி ரவினா இருக்கிறாங்க, அது ஒரு புதிய கூட்டணி இப்போ சந்தர்ப்பவாத கூட்டணி, அது இருந்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து நிக்சன் பேசுகிறாரு, அதான் நேற்று அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணது, குளிச்சுட்டு மைக் மாட்டாமல் இருந்த அந்த பிரச்சனை தான் இன்னமும் கூல் சுரேஷுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்லி நான் வந்து கேட்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க மாயா சொல்லி, அப்படிலாம் இல்லை, நானாக தான் கேட்டேன், நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்க அது வேற, ஆனால் நானாக தான் கேட்டேன், அப்படி தான் நீங்கள் வந்து நினச்சிக்கணும், நீங்கள் வந்து தப்பாலாம் நினைக்கக்கூடாது. இப்போ என்ன நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வேளை டிவியில் பாருங்கள், எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும், பார்த்துக்குங்க, அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷுக்கு புரிய வைக்கிறாரு. தினேஷ்கிட்ட தான் சொல்கிறாரு, இதெல்லாம் அந்த புது டீம்கிட்ட தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூல் சுரேஷும் அங்கே தான் இருந்து கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே நடக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் என்ன நடக்கும், அந்த பக்கம் மாயா உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் பூர்ணிமா சமைக்கிற மாதிரி சமையல் தான், இதை ஏதோ பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, பேசுகிறது பெருசாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் உள்ளே வந்தால் மாட்டிக்கணும் யாராக இருந்தாலும், மாயா கிட்டேயும் பூர்ணிமா கிட்டேயும். அப்போ திரும்பவும் அவங்களுக்கு இந்த கூல் சுரேஷ் சம்பந்தமாக அவங்களுக்கு விவாதம் ஆகுது. ஏதோ நிக்சன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எப்பா நான் வந்து, மாயா சொல்கிறாங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட்டு தான் பண்ணேன், போய் கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை, சும்மா அது இதுன்னு பேசக்கூடாதுன்னு ஓவர் பேச்சு. மாயா ரொம்ப எகிறினாங்க நிக்சன்கிட்ட, அவரு ரொம்ப பயந்து போய் அக்கா 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 அப்படின்னு ஏதோ ஏன் அப்படி பயந்தாருன்னே தெரியல மாயாவுக்கு. அவர் என்ன பழகிட்டாராம், டக்குன்னு பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாயா ஏற்றி விட்றாங்க, உனக்கு என்னையா நீ தைரியமே இல்லை, இங்கே வந்து அக்கா அக்கான்னு பம்புற, அங்கே போய் அவங்க வந்து வச்சு செஞ்சுருவாங்கன்னு அங்கேயும் பம்புற, என்ன நீலாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏற்றி விட்டுலாம் பார்க்குறாங்க. பயங்கரமாக சூழ்ச்சி பண்ணுறாங்க மாயா. அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படி தான், கொஞ்சம் இப்போ அமைதியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போல்லாம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பழைய மாதிரி அவங்க வந்து ஆக்டிவ் ஆகிட்டாங்க, அது நல்லாவே தெரியுது. ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எங்கே கேப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, யார் ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழைய மாதிரியே பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உன்னை கேட்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிக்சன்கிட்ட. அவர் வச்ச பாயிண்ட்டு மெயினான பாயிண்ட் அதுதான், கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன, கேட்க சொன்னால் என்ன, கம்ப்ளைண்ட் பண்ணுறதே கேட்க சொல்கிறதுக்கு தானே. ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறாங்களாம் மாயா.
அது கடைசியில் அப்புறம் மாயா தான் ஜெயித்தாங்க அந்த விவாதத்தில். அது தப்பு அவங்க மேலே தான் இருக்குது, மாயா மேலே தான். தேவையில்லாமல் நிக்சன்கிட்ட போனாங்க. நிக்சன் வேறு வழி இல்லை, அவர் வந்து தலைவராக இருக்கிறாரு. அதனால் தலைவர் தான் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நபர் ஒவ்வொரு வாரமும். அதனால் வேறு வழியே இல்லை, அங்கே தலைவரை வச்சு தான் கேமே இருக்கும் அந்த வாரம். அதுதான் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் அங்கே அடங்கி போய் தான் ஆகணும் நிக்சன். இந்த விவாதத்தில் நிக்சன் வந்து அக்கான்னு பழகிட்டேன், என்னால் சடனாக பேச முடியல அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ரொம்ப எகிரி பேசும்போது மாயா எகிரி பேசுகிறாங்க, இவர் அந்தளவுக்கு அக்கா அக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்லேயே தான் இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நிக்சன் அக்கா அக்கான்னு பேசிட்டு ஒரு லிமிட்டில் ஒரு சரியாக நடந்துக்கக்கூடிய நபராகிற. இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதெல்லாம் எந்த மாதிரி இருந்தது எல்லாருக்குமே தெரியாது. அதனால் அவர் சும்மா இப்போ ஓவர் ஆக்டிங் நிக்சன் அப்படியே ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பாரான். அக்கானா அந்த அக்கா ஸ்தானத்திலேயே பார்க்கக்கூடியவர் அவர். அதனால் இது நிக்சனை பொறுத்தளவுக்கு அவரும் ஒரு சந்தர்ப்பவாதமாக பேசக்கூடியவர், பொய்யாக நடிக்கக்கூடியவர் தான். அதன்பின் காட்சிகளில் கிச்சனில் விஜயவர்மா வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கழுவிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பூர்ணிமா ரவி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஏதாவது புறம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த சம்பவத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, விஷ்ணுவுக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த விவாதத்தை பற்றி, எதனால் பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறத எல்லாமே அந்த பக்கம் இருந்து அவர் விஷ்ணு கேட்டுட்ருக்காரு, ஏன்னா அவரும் அங்கே தான் இருக்கார் சுமால் பாஸ் வீட்டில். அதனால் எல்லாமே அவருக்கு காதில் விழும். குறிப்பாக பூர்ணிமா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க இயற்கையாகவே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பூர்ணிமாவே பார்க்குறது தானே அவருடைய வேலை. மாயா பூர்ணிமாவை எப்படி பார்த்துட்ருக்காங்களோ விஷ்ணு பார்த்துட்ருப்பாங்க. அதனால் இவங்க பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் காட்சிகளில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாதங்கள் போகுது. யாருக்கு அப்படின்னா விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் கோஷிக்கிறாரு விஷ்ணு. நீ எதுக்கு அங்கே போய் சொல்கிற, என்னை பற்றி மற்றவங்கக்கிட்ட பேச என்ன இருக்குது, நான் வந்து பேசுனா நேர்மையாக நேராக தான் பேசுவேன். எனக்கும் கூல் சுரே சொன்னார் அந்த மாதிரி தான், நானும் ஒரு மானஸ்தன், எனக்கும் புறம் பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுகிறாரு. எப்பா இவங்கெல்லாம் எப்படி தான் அந்த மாதிரி பேசுகிறாங்களோ, கூல் சுரேஷும் அந்த மாதிரி தான், இவங்களும் அப்படி தான். இவங்களாம் அப்படியே ரொம்ப ஜெனியூனாக அவங்க வந்து கேம் விளையாடுற மாதிரி ஓவர் ஆக்டிங் அப்பப்போ கொடுப்பாங்க. எப்போதுமே அந்த மாதிரி இருந்துட்டால் அது வந்து நம்ம அவங்க சொல்லவே தேவையில்லை, அது நமக்கே தெரியும். நான் வந்து நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிக்க தேவையில்லை, நம்ம பார்க்குற நமக்கு தெரியும். அதனால் இங்கே வந்து நானும் எனக்கெல்லாம் பட்டுச்சு, நான் நேராகவே சொல்லிவிடுவேன், நானும் புறமே பேசுகிறதில்ல. அதனால் நீ வந்து என்னை பற்றி அங்கே சொன்னது தப்பு, நம்ம வந்து பிரிஞ்சுவிடலாம், உனக்கு எனக்கு செட் ஆகாது, இனிமேலுக்கு தேவையில்லை ஆவும் அவர் வந்து கோச்சிக்கிறாரு. பூர்ணிமா என்னங்க இது குழந்த மாதிரி பேசினாதாங்க புரியும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதுனா இரவு ஒரு 10:30 இந்த பக்கம் கிச்சனில் பூர்ணிமா ரவி, அந்த பக்கம் யார் எல்லாருக்குமே தெரியும் மாயா, திரும்பவும் பேசுகிறாங்க ஒரு நியூஸ் அப்படிங்கிறாங்க பூர்ணிமா ரவி. அதான் என்ன நியூஸ், விஷ்ணுக்கிட்ட சண்டை இல்லைங்களா, அவர் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதை வந்து மாயா கிட்டே சொல்கிறாங்க. நடக்கிறத எல்லாமே சொல்லிவிடுவாங்க, நடக்காததையும் சொல்லுவாங்க பூர்ணிமா ரவி. பக்கத்துலேயே ஜோவிக்காவும் அங்கே நிற்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்காங்க, நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாயா போய் விஷ்ணுக்கிட்ட பேசியிருக்காங்க, இவங்க வந்து இப்போ தூது போகிறாங்க பூர்ணிமா ரவிக்கு. இவங்க போய் நல்ல விதமாக தூது போவாங்க, விஷ்ணுவும் பூர்ணிமா ரவியும் பிரிஞ்சால் முதல்ல சந்தோஷப்படுறது மாயா தான், பிரியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க தான். சும்மா ஒரு நடிப்பு, அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்க மனசில் இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வச்சு ஏதாவது ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க எண்ணம். அவங்க தூது போயிட்டு வந்து அப்புறம் திரும்ப வந்து இவங்கக்கிட்ட பூர்ணிமா ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷ்ணுக்கிட்ட பேசினேன், என்ன பண்ணுறது, அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து பூர்ணிமா ரவி வந்து மாட்டி விடணும்லாம் பண்ணல, நான் கேட்கணும்னு தோணுச்சு போய் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து நான் சொன்னேன், மாயா சொன்னாங்களாம் விஷ்ணுக்கிட்ட, நீங்கள் வந்து இன்னொரு ஆளை வந்து சொல்கிறதா சொன்னதாக வந்து சொல்கிறீங்க, அது வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகிடும், நீங்கள் கூல் சுரேஷ் முயற்சி பண்ணதை சொல்கிறாங்க அவங்க. அவர் ஒத்துப்பாரா, அவர் ஒத்துக்கலைல்ல, அதனால் இது கேமரா ரெக்கார்ட் ஆகிடும், மக்கள் எல்லாருக்கும் தெரியும், கமல் சாருக்கு தெரியும், நீங்கள் அப்படியே போய் சொன்னாலும் குறும்படம் போட்டு காட்டிடுவாங்க, அதனால் இதெல்லாம் விட்டுருங்க, அந்த மாதிரிலாம் வந்து சமாதானப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சமாதானப்படுத்தினதை வந்து பூர்ணிமா ரவிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இவங்க பேசினாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டு பூர்ணிமா ரவி, எனக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்டு இந்த பிக்பாஸ் வீட்டில் அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுதுருக்கணும், ஏன்னா பிக்பாஸ் வீட்டில் ஃப்ரெண்டு ஒரே ஃப்ரெண்டுன்னா அப்புறம் மாயா கோவிச்சுப்பாங்க இல்லைங்களா, அதனால் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்த ஒரே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ மாயா வந்து பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறாங்க, அதனால் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்த ஒரே ஃப்ரெண்டு ஒரே ஜீவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படி அழுகுறாங்க. என்னங்க இது,
என்னென்ன பேசிக்கிறாங்க பொறுக்கவே முடியல என்னால். மாயாவை பொறுத்தளவுக்கு பிக்பாஸ் வீட்டில் ஆரம்பத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக அவங்க தான் இருந்தாங்க, அவங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த புதிதாக இவங்கெல்லாம் இப்போ அர்ச்சனா, தினேஷ், பிராவோ இவங்க எல்லாருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டத்தில் அவங்களுடைய அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய செயல்களில் நிறைய தடுமாற்றங்கள் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அது எல்லாமே முழுமையாக நின்னது. அதுக்கப்புறம் இப்போது சுதாரிச்சுக்கிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, ரொம்ப கவனிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப யோசனையிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓரிரு நாட்களாக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேலுக்கு பிக்பாஸ் வீட்டில் கண்டென்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. என்ன ஒன்று, இவங்களால் மற்றவங்களுடைய கேம் அப்படிங்கிறதான் பாதிப்பாகும், மற்றவங்க பலிகடாயிடுறாங்க, அவங்க இன்னமும் சேஃப்டியாக தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உள்ளே இருக்கிறவங்க கூட அவங்கள விட்டுடுறாங்க, மற்றவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்மால் பாஸ் வீட்டில் அவங்கள அனுப்புகிறதாக இருக்கட்டும், அந்த தேர்வு முறையிலும் இருக்கட்டும், வெளியே அனுப்புறதுக்கான அந்த ஆட்களை தேர்வு செய்கிற விதத்திலே இருக்கட்டும், மாயாவை விட்டுடுறாங்க. அது எப்படின்னே தெரியல. அதனால் மாயாலாம் வீட்டில் இருக்கிறதுனால மற்றவங்க இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ளே தோணுது. ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே பிரச்சனை மட்டும்தான் யோசிக்கக்கூடியவங்க, அவங்களே இருக்கும்போது மற்றவங்க இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். பிக்பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.